என்னது போஸ்ட் ஆஃபீஸில் கடலை முட்டை விற்கிறாங்களா? என்ன சொல்கிறீங்க? இது உங்கள் பிகேஎஸ் எஃப்எம், நான் உங்கள் கோயில். ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் கடலை முட்டை விற்க போகிறாங்களாம். அதாவது கோயில்பட்டி கோட்டம் இருக்குல்லா, போஸ்டல் கோட்டம், அங்கே தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. 1 கிலோ 390 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கோயில்பட்டி கடலை முட்டை ஆர்டர் செய்யலாமா? கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த கடலை முட்டை கொண்டு போய் சேர்க்குறதுல இது ஒரு முக்கிய பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கோயில்பட்டி கடலை முட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. அந்த கௌரவிக்க விதமாக தான் நம்மளுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த வேலையில் இறங்கியிருக்காங்க. அதாவது கோயில்பட்டி விவசாயிகளும் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு நல்ல முயற்சிக்கு மிக்க வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. உண்மையான கோயில்பட்டி கடலை முட்டாய் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குற விதமாக இந்த ஒரு அற்புதமான விஷயம் அமையும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 390 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 390 பார்த்திங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு போஸ்ட்டுக்கும் மற்ற எந்த விதமான ட்ராவல் கட்டணத்துக்கும் அதிகப்படியான காசு கிடையாது. அதை உள்ளடக்கிய காசு தான் 390 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ண 1-2 நாட்களில் அந்த கடலை முட்டாய் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கடலை முட்டாய் கொள்முதல் நிறுவனத்திலிருந்து அந்த கடலை முட்டாயை பெற்று உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட் மூலமாக உங்களுக்கு வீடு தேடி கோயில்பட்டி கடலை முட்டாய் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இப்போவுமே போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, 390 பே பண்ணி இப்போவுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் 1-2 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இனிப்பு உணவில் மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது கடலை முட்டாய் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நமக்கு அதிகமாக பசி இருந்தால் கூட ஒரு கடலை முட்டாயும் ஒரு பழமும் சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசி எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கான எனர்ஜிட்டிக் ஒரு பூஸ்டராக இருக்கும்னு கடலை முட்டாய். மறக்காமல் நீங்களும் போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, வாங்கி சாப்பிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். இது அன்புக்கு சொந்தமான விகேஎஸ் எஃப்எம், நான் உங்கள் கோயில்.